வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் துளசி இலைகளினுடைய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். துளசி இலை பலவிதமான நோய்களை குணப்படுத்தக்கூடிய பண்புகளை கொண்டிருக்கு. துளசி இலைகளில் விட்டமின் ஏ, விட்டமின் டி, இரும்பு சத்து மற்றும் நார் சத்துக்கள் நிரம்பியிருக்கின்றன. இது உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கும் சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய தொற்று நோய்களை வராமல் தடுப்பதற்கும் உதவிகரமாக இருக்கும். துளசி இலைகளை நீங்கள் வெறும் விதத்தில் எடுத்துக்கொள்வதால் என்னென்ன மாதிரியான மருத்துவமைகளை நீங்கள் முழுமையாக பெறுகிறீங்க அப்படின்றத பற்றி நம்ம ஒவ்வொன்றா தெளிவாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்ப்பதற்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி வந்து சேரும். சரிவாங்க மக்களை, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். மன அழுத்தத்தை போக்கும் துளசி இலை. உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷனை நீங்கள் க்யூர் பண்ணிக்கிறதுக்கு துளசி இலையை எடுத்துக்கலாம். துளசி இலைகளில் அடாப்டோஜன்கள் நிறைந்திருக்கு. இது உங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரெஸ் டென்ஷன் மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். உங்களுடைய நரம்பு மண்டலத்தை தளர்த்துவதற்கும் துளசி இலை உதவிகரமாக இருக்கும். மற்றும் ரத்த ஓட்டத்தை எல்லாம் உங்களுக்கு போதுமான அளவுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் துளசி இலை அதிகரிக்கும். இதனால் உங்களுடைய உடல் உறுப்புகளை ரத்தம் சரியான முறையில் பாயும். செரட்டோனின் மற்றும் டோப்பமைன் போன்ற ஹார்மோன்களை சுரந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரெஸ் டென்ஷன் எல்லாத்தையுமே குணப்படுத்திக் கொள்வதற்கும் வராமல் தடுப்பதற்கும் நீங்கள் துளசி இலை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். ஜீரண சக்தியை உங்களுக்கு மேம்படுத்துகிறது துளசி இலை. துளசி வந்து உங்களுடைய குடல் இயக்கத்தை மேம்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை வந்து எளிமையாக்கும். துளசி இலைகளில் அமில ரீஃப்ளெக்ஸை வந்து சமன்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்குது. ஸோ இது உங்களுக்கு ஆரோக்கியமான செரிமானம் இருக்கிறத மென்மேலும் உறுதி செய்கிறதுக்கு பிஹெச்சோடைய அளவை பராமரிக்க போயிடும். அப்போ பிஹெச்சோடைய அந்த அளவில் எந்த விதமான மாறுபாடுகளும் இல்லாமல் சரியான முறையில் பராமரிக்கிறதால உங்களுக்கு ஒருவேளை இந்த சீரற்ற குடல் இயக்கம், மலச்சிக்கல், இது போன்ற எந்த விதமான அஜீரணம் சார்ந்த செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளுமே ஏற்படாது. அப்படி ஏற்பட்டுச்சு அப்படின்னா அதை நீங்கள் குணப்படுத்துவதற்கு துளசி இலைகளை எடுத்துக்கலாம். ரத்த சர்க்கரையினுடைய அளவை பராமரிக்கிறது துளசி இலை. பிளட்டில் சுகருடைய அளவை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். துளசியில் வந்து கணைய உயிரணுக்களுடைய செயல்பாட்டை வந்து ஆதரிக்கக்கூடிய மூலக்கூறுகள்லாம் இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா, குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, இன்சுலினை வந்து உங்களுக்கு மேலும் வந்து வெளியிடுகிறது. எனவே இது ரத்த சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும். துளசி வந்து கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் கொழுப்புகளினுடைய வளர்ச்சிதை மாற்றத்தை எளிதாக்குது. இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையை ஆற்றலாக மாற்றுவதற்கு உதவிகரமாக இருக்குது. ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை நீங்கள் வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்வதற்கும் அந்த சர்க்கரை நோய் ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கும் துளசி இலைகளை வந்து எடுத்துக்கலாம். ஜலதோஷத்தை சரி செய்கிறது துளசி இலை. துளசியில் ஆன்டி மைக்ரோபியல் தன்மை வந்து இருக்குது. இது மழைக்கால தொற்றுகளாக இருக்கக்கூடிய ஜலதோஷம், இருமல் போன்றவற்றை குணப்படுத்துவதற்கு உதவிகரமாக இருக்குது. எனவே நீங்கள் துளசி இலையை அப்படியே எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும். கஷாயம் போட்டு குடிச்சிட்டு வரலாம். ஸோ அப்பயும் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் க்யூர் ஆகும். வாய் துர்நாற்றம் நீங்கி போவதற்கு நீங்கள் துளசி இலைகளை எடுத்துக்கலாம். துளசியில் இருக்கக்கூடிய ஆன்டி பாக்டீரியல் தன்மை வாய் துர்நாற்றம் போன்றவற்றை நீக்குகிறது. எனவே காலையில் எழுந்ததும் துளசி இலைகளை வாயில் போட்டு நீங்கள் மென்று வந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும். புத்துணர்ச்சி கிடைக்க ஆரம்பிக்கிறதுல புத்துணர்ச்சியான சுவாசம் நீங்கள் பெறும்போது வாய் துர்நாற்றமெல்லாம் உங்களுக்கு இருக்காது. அந்த நுண் கிருமிகள் எல்லாமே அழிந்து போயிடும். நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது துளசி இலை. துளசி இலையில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஆன்டி மைக்ரோபியல் பாக்டீரிய எதிர்ப்பு பொருட்கள்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வேறுபட்ட தொற்றுகளை உங்களுக்கு நீக்குவதற்கு பயன்படுகிறது. தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியா மற்றும் வைரஸ்களை எதிர்த்து போராடுவதற்கான தேவையான நோய் எதிர்ப்பு சக்தியை உங்களுக்கு அளிக்கக்கூடியதாக துளசி இலை இருக்கும். ஸோ இதனால் இம்யூன் பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதால உங்களுக்கு இருக்கக்கூடிய நோய்களையுமே நீங்கள் குணப்படுத்திக் கொள்ளலாம். சீசனாக புதுசாக அட்டாக் ஆகக்கூடிய பருவகால தொற்று நோய்களிலிருந்து நீங்கள் விலகி இருக்கலாம். சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது துளசி இலை. நீங்கள் வெறும் வயத்தில் துளசியை உட்கொள்ளும் போது இது உங்களுடைய ரத்தத்திலிருந்து நச்சுக்களை வெளியேற்றி நச்சுத்தன்மையை நீக்கும். முகப்பொருள் மற்றும் சரும கரைகளை தோற்றத்தை வந்து குறைக்கும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறைபாடு அற்ற சருமத்தை வந்து அழிப்பதற்கு நீங்கள் வந்து பெறுவதற்கு, அதாவது அந்த குறைபாட்டு அற்ற சருமத்தை வந்து அழிப்பதற்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும். அந்த குறைபாடற்ற சருமத்தை நீங்கள் பெறுவதற்கு துளசி இலைகளை எடுத்துக்கலாம். துளசி இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை இருக்குது. இது உங்களுடைய சருமத்தை இளமையாக வைத்திருக்க உதவிகரமாக இருக்கும். சரும அழகெல்லாம் மேம்படுத்தும். உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் குறைக்கிறதுக்கு துளசி இலை பயன்படுகிறது. துளசி செரிமானத்திற்கு உதவுவதோடு உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையை வெகுவாக குறைக்கிறதுக்கும் பயன்படுகிறது. உடலினுடைய மெட்டபாலிசத்தை வந்து அதிகரித்து தேவையற்ற கொழுப்பை வந்து கரைக்குது. இதன் மூலமாக உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு துளசி இலை உதவிகரமாக இருக்கும். ஸோ எந்த விதமான சைடு எஃபெக்டும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு துளசி இலையை நீங்கள் எடுத்துக்கலாம். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மையை நீங்கள் பெறுவதற்கு துளசி இலைகளை எடுத்துக்கலாம். துளசியில் வாய் வழி மற்றும் மார்பக புற்றுநோய்க்கு வழிவகுக்கக்கூடிய புற்றுநோய் உயிரணுக்களுடைய வளர்ச்சி தடுத்து நிறுத்தக்கூடிய பண்புகள், அந்த மூலக்கூறுகள்லாம் இருக்குது. எனவே உங்களுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு நீங்கள் வெறும் வயிற்று துளசி இலைகளை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறலாம். ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவல் உங்களுக்கு வராமல் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கலாம்.
ஸோ இது இந்த அளவுக்கு நீங்கள் நன்மைகளை பெறணும் அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் வெறும் விதத்தில் துளசி இலைகளை சாப்பிட்டு வரலாம். கொஞ்சமாக நீங்கள் எடுத்துக்கிட்டாலே நிறைய மருத்துவ நன்மைகள் உங்களுக்கு துளசி இலைகள்லேருந்து கிடைக்கும். நீங்கள் அதிகமாக எடுத்துக்காதீங்க, அது உங்களுக்கு ஆபத்து விளைவிக்கும். முடிஞ்சால் நீங்கள் துளசி டீ கூட போட்டு குடிச்சிட்டு வரலாம். இரவில் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரில் 5-7 துளசி இலைகளை ஊற வச்சுட்டு காலையில் இருந்ததும் அந்த துளசி நீரை நீங்கள் குடிச்சிட்டு அந்த துளசியும் சாப்பிடும்போது நிறைய மருத்துவ நன்மைகளை நீங்கள் பெறுவீங்க. ஸோ தொடர்ந்து வந்து துளசி இலைகளை உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஆரோக்கியமான மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.